வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாகவே வந்துட்டு இந்த முதுகு தண்டு வடத்தை நம்ம அடிப்படையாக ரொம்பவே நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான ஆசனங்கள் பண்ண வேண்டியது, நம்ம ஸ்டிஃபாக உட்காரணுன்றதுலாம் வந்துட்டு சிறு வயதுலேருந்தே பழக்கத்தில் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. பட் கம்ப்யூட்டர் முன்னாடி 24 hours உட்காந்துருக்கிறது, ஒரு பெரிய புத்தக பையை பின்னாடி மாட்டி கொண்டு போகிறது, இது மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய அடிப்படையான மாறுதலால் இப்போ முதுகு தண்டுவத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு சிறு வயதுலேருந்தே ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட எனக்கு முதுகு வலிக்குது, என்னால் இப்படி தான் உட்கார முடியும்னு சொல்கிறதும், அதே போல் ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்துட்டு எனக்கு அடிக்கடி முதுகு வலிக்குது இப்படி தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த முதுகு ஏற்படக்கூடிய பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்ற தெரிஞ்சிருந்தாலும் அதை மாற்றிக்க மாட்டேறோம், இது எப்படி குணப்படுத்துறது அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த முதுகு தண்டுவடத்தில் ஏன் எப்படி பிரச்சனைகள் ஏற்படுது, அதை எப்படி நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முதுகு தண்டுவடத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ மூளையில் இருந்து ஒரு நிறைய நரம்புகள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31 நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் முழுவதும் வருவதற்கு இந்த முதுகு தண்டுவடம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 எலும்புகள் வந்து இருக்கும், 33 எலும்புகள் வந்து இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி நம்ம மூளையிலிருந்து ஒரு சின்ன நம்ம பிறந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு அந்த தாயின் கர்ப்பப்பையில் இருக்கிறப்ப நியூரல் டியூப் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் கைகள் கால்கள் இந்த மாதிரி வந்து வளர வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய நியூரல் டியூப். நம்ம உடல்லிருந்து எந்த ஒரு உணர்ச்சியையும் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு எடுத்துகிட்டு போகும், அது வந்து அதோட பிரதிபலிப்பாக வந்து நம்ம என்ன ஒரு செயல்திறன் பண்ணணுமோ அதுக்கு இந்த முதுகு தண்டுவடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த 33 தான் நகரக்கூடிய தன்மையாக இருக்கும். ஒரு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகராது, அது அப்படியே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லக்கூடியது கழுத்து பகுதியில் வலி, கைகளில் வலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே வந்து வலி இருக்குது, ஊசி போல் குத்தல் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கழுத்து பகுதியிலேருந்து வரக்கூடியது கைகளுக்கெல்லாம் வந்து போகும். ஸோ இந்த கழுத்து பகுதி எதுக்கு அப்படின்னா, அது மோஸ்ட் ப்ராப்ளி அந்த எலும்புகள்லாம் வந்து இந்த தலை இருக்குது பார்த்திங்களா, அதோட வெயிட்டை வந்து தாங்கி பிடிப்பதற்கு தான் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து மார்பு பகுதியில் இருக்கக்கூடியது நம்ம நுரையீரல் இருதயம், அதை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடு மாதிரி இருக்குது, மார்பு கூடுன்னு சொல்லுவாங்க, ரிப்கேஜ்னு இருக்காங்க, அதோடு வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த முதுகு பகுதி வந்து, அதாவது இந்த தொராசிக் வெர்டிப்ரா ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ப்ராப்ளி இது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் டேமேஜ் ஆகாது, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ரொம்ப சிவியராக ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா மட்டும்தான் அதில் அடிபடும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பகுதிக்கு பின்னாடி இருக்கிறது லம்பார் வெர்டிப்ரா, அதுதான் இருக்கிறதுலே வந்து பெருசாக இருக்கும், அது அதிகமாக அதுதான் அதிகமாக பாதிப்படையும். ஏன்னா அப்படின்னா உடலில் இருக்க வெயிட்டை ஃபுல்லாக இல்லை பாரம் நம்ம செய்யக்கூடிய இந்த தூக்கக்கூடிய வேலைகள் இது எல்லாத்தையுமே வந்து தாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லம்பார் வெர்டிப்ரா, அதாவது வயிற்று பகுதிக்கு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தான். அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சாக்ரம் காக்சிஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு பகுதி கூபக பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி அந்த சைடில் இடுப்பு பகுதி எலும்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு வந்து இருக்கு. யூஸ்வலாக நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க நான் ப்ளவுஸ் போடுறேன், ஒரு நாள் போட்டால் என் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து டைட்டாக இருக்குது, கை வலி வருது, ஒரு பக்கம் மட்டும் வலி வருது, அந்த சைட் மட்டும் ப்ளவுஸ் போட முடியல, அப்புறம் தான் லேட்டராக அவங்க நோட் பண்ணுவாங்க வீக்கம் இருக்குது அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து எலும்போட தேய்மானத்தோட. ஸோ இது என்ன தேய்மானமாக என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாடி மாதிரி ஒரு தட்டையாக ஒரு விஷயம் இருக்கும், ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு காது மாதிரி வந்து போகும், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டமாக ஒன்று போகும், இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி காலம் இருக்கும். இது நம்ம மூளையில் இருந்து நரம்புகள் அதாவது எடுத்துகிட்டு போகிற உணர்ச்சியை எடுத்துகிட்டு போகிறதுனாலும் சரி இல்லை செயல்திறனை கொண்டு வர நரம்புகளும் அது வழியாக தான் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரத்த நாளங்களும் அந்த வழியாக வந்து வரும். அது வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபேட்டெல்லாம் இருக்கும், இந்த ஒரு எலும்போடு இன்னொரு எலும்பு வந்து நசுங்கக்கூடாது, ஏன்னா அங்கேருந்து நரம்புகள் உடல் முழுதும் போகுது பார்த்திங்களா, ஸோ அது நசுங்கக்கூடாது அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கார் டயர் அல்லது பைக் டயர் மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கும், எப்படி டயரில் வெளி இது இருக்கோ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு இன்னர் டியூபுன்னு மாதிரி ஒன்று இருக்கும்னு பார்த்திங்களா, அது மாதிரி ஜெல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப நீர்த்துவமான ஒரு விஷயம்.
இங்கே தான் வந்து நமக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வேர்டிப்ரா வந்து பாதிப்படைவது ரொம்ப ஏஜான காலத்தில் தான். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தாயோட கருப்பையில் இருக்கப்ப அப்படி இப்படி சுருங்கி அந்த மாதிரி சுற்றி இருக்கிறோமோ அதே மாதிரி வயதாக வயதாக நம்மளோட அந்த டிஸ்க் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த வேர்டிப்ரா எலும்புகள் தேய்மானமாக ஆரம்பிக்கும். ஸோ அது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் இருந்த முதுமக்கள் தாலி அதுக்குள்ளே வந்து உட்கார வைப்பாங்க. ஏன்னா அது மாதிரி உட்கார வச்சு அவங்களோட இறப்பு வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம தாயோட கருவறையில் இருந்த மாதிரி இருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. என்ன காரணம்னா இந்த வேர்டிப்ரான்னு சொல்லக்கூடிய இந்த எலும்புகள் மட்டும் பாதிப்படைகிறது கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய இந்த நடுவில் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த இன்டர் வேர்டிப்ரல் டிஸ்க் இந்த கார் டயர் மாதிரி இருக்கிறது. ஸோ அது நிறைய காரணங்களால் நீங்கள் சொன்ன மாதிரி பேக்லாம் தூக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பேக் வந்து எப்படின்னா கண்டினியூஸாக தூக்குறது ஓவர் வெயிட். அதுமே யூஸ்வலாக வந்து குழந்தைகளோடது எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிள் தான். ஆனால் அதையும் மீறி அவங்க பாரம் போடுறப்ப தன்னால் வந்து என்ன ஆகும் ஆயிரும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க வந்து அந்த டிஸ்க் வந்து வெளியே லைட்டாக நழுவி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேறு எதற்காகவாவது குறிப்பாக பெண்கள் வந்து அந்த சிசேரியன் செக்ஷன் இந்த மாதிரி இது பண்ணுறப்ப வந்து இன்ட்ராத்திக்கல் ஸ்பைன்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளே போட்டு எடுக்கிறப்ப இந்த ஜெல் இதில் ஒரு சின்ன மாற்றங்கள் வரும். ஸோ கீழே இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் மாதிரி அடுக்கி வச்சுருக்க மாதிரி இமேஜின் பண்ணுவோம். அது ஒன்றோட ஒன்று இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன சின்ன அட்டை மாதிரி வச்சுருக்கோன்னு இது பண்ணுங்களேன். ஸோ அதில் ஒரு லைட் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் அதோட அலைன்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அதில் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த பொசிஷனே மாறிடும். ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இப்படி இருக்கும். அடுத்து நுரையீரல் அந்த இருதயம் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பெண்ட் இருக்கும். அதுக்கடுத்து வயிற்றுப்பகுதி இது பண்ணால் ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உடல் உறுப்புகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு அதே மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அது வந்து அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் டீவியேட் ஆகிருக்கும், ரைட்டில் லெஃப்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம பார்ப்பதற்கு எப்படின்னா அவங்க நார்மலாக நடக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோல்டர் மேலே ஏற்றிக்குவாங்க, ஒரு ஷோல்டர் சற்று கீழே வந்து இறக்கிட்டு நடப்பாங்க. அது நமக்கு சின்ன குழந்தையை பார்க்குறப்ப வந்து குழந்தை ஏதோ ஸ்டைலாக நடக்குது அப்படின்னு தெரியும். ஒரு பருவம் எய்திய பிறகு தான் நமக்கு அது வந்து விஷுவலாக தெரியும் இவங்களுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதை லேட்டராக நம்ம பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த முதுகுத்தண்டுவட அலைன்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிலேயே இருக்கக்கூடிய விஷயம். இது நம்ம சிறு வயதிலேயே பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும சிகிச்சை அந்த மாதிரி வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதற்காக அப்படின்னா அவங்க வளர வளர அவங்களோட அந்த பொசிஷன் வந்து மாறும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அது வந்து ரொம்ப பிரச்சனைகள். இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம உட்கார்றது ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் உட்கார்றது இதில் வந்து வேறுபாடுகள் இருக்கப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் அதிகமாகிடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒன்று கைகள் செயல்படுத்துவதில் சிரமம் ஏற்படும், கால்கள் செயல்படுத்துவதில் சிரமம் ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தசைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு கை சிறுசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு கால் பெருசாக இருக்குது, ஒரு தொடை பெருசாக இருக்குது, ஒரு தொடை மட்டும் சிறுசாக இருக்குது. குறிப்பாக வந்து துடைகளில் வந்து ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோவா வந்து தசைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகுத்தண்டுவட பிரச்சனைகள் தான். நம்ம அதை வேறு மாதிரி நினைப்போம், இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி நினைப்போம். என்னென்னா அங்கே வரக்கூடிய அந்த நரம்புகள் அங்கே வரக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனால அங்கே தசைகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சத்துக்கள் மாதிரி குறையிறப்ப அவங்களுக்கு அந்த பகுதி வந்து குறைந்து போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ தண்ணீர் அதெல்லாம் நல்லா குடிக்கிறோம், குடிக்க குடிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த டயர் மாதிரி இருக்கிறதுக்குள்ள அந்த நியூக்ளியஸ் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கிறது வந்து நார்மலாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம படுத்துருக்கப்ப அது தன்னால் சுருங்கி உள்ளே போயிடும். நிமிர்ந்திருக்கப்ப வந்து உட்காந்துருக்கப்ப வந்து அது திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்து இதாகும். ஒரு ஏஜாக என்ன ஆகும்னா நார்மலாகவே இந்த ஃப்ளூயிட் வந்து வறண்டு போய் விரிசல் விட்டுரும். ஸோ அதனால தான் ஏஜ் ஆகிறப்ப அவங்க ரொம்ப குனிந்து போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தால் இந்த உணவு முறை மாற்றம், பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்ட் பண்ணி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயம், வேறு ஏதாவது ஒரு சடன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ட்ராமா இல்லை ஏதாவது அடிபடுதல் இந்த மாதிரி இருக்கப்ப நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த சுற்றி ஆனுலஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டயர் மாதிரி இருக்குது. ஸோ அது சில சமயம் கிழிஞ்சு போயிடும் சில பேருக்கு. ஸோ கிழிஞ்சு போயிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல் மாதிரி விஷயம் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் ஒன்ஸ் அது டேர் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம நார்மல் இதில் வந்து ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் போகணும். அதை தவிர்த்து வெறும் டிஸ்க் பல்ஜ் தான் இருக்குது இல்லை அந்த ஃப்ளூயிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத
நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சரி செஞ்சிடலாம். இதையும் மீறி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுகுவலி முதுகுவலின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி ஸ்பைன். இப்போ ஒரு 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேருக்கு டிபி ஸ்பைன் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. டிபி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் தான் வரும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அது சில சமயம் இந்த முதுகு தண்டுவடத்தில் உள்ள எலும்புகளையும் பாதித்து அவங்களுக்கே தெரியாது ரொம்ப வலி வலின்னு சொல்லிட்டு ஒன்று பெயின் கில்லர்ஸ் அப்படி தான் போட்டு பார்ப்பாங்க. யூஸ்வலாக எங்ககிட்ட டாக்டர்ஸ்ட் எக்ஸாமின் வர்றப்ப எங்களுக்கு தடவி பார்ப்போம், தடவி பார்க்குறப்ப அங்கே வந்து எலும்புகள் இல்லை, அந்த எலும்புகளே வந்து யூஸ்வலாக தடவி பார்க்குறப்ப அங்கே ஒன்றுமே நமக்கு தென்படாது, ஏதோ கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியும் ஃபுல்லாக அந்த எலும்புகள் அரிச்சு போன மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வர்றப்பையும் நம்ம கண்டிப்பாக சர்ஜரிங்கிற ப்ரொசீஜர், இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் சர்ஜரி ப்ரொசீஜர் போகணுமே தவிர மற்றது அனைத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் தீர்வு இருக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஆ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம். இப்ப பேசலாம்ல? நிச்சயமா பேசலாமா. எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் குரோம்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்குரிய கேள்விதான். உங்க வயசு என்னம்மா? எனக்கு வயசு வந்து 69. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்றேன். வணக்கம்மா. அதாவது வணக்கம் வணக்கம். நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முந்தி கொஞ்சம் ஊஞ்சல்ல உட்காந்துருக்கும் போது கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததுல இந்த பின்னால இந்த அந்த முதுகெலும்புக்கு கீழே உள்ள எலும்புல லேசா கொஞ்சம் அடிபட்டுருச்சுது. அதை டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க இப்ப வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ஆயின்மெண்ட் போடுங்க, இப்ப வேற டாக்டர் எல்லாம் காட்ட வேண்டாம், ஆயின்மெண்ட் போட்டு ரெஸ்ட் எடுங்க, தன்னா சேர்ந்துருனாங்க. அதே மாதிரி இருந்த அது வந்து கரெக்டா நல்லபடியா ஆயிருச்சுது. ஆனா இப்ப ஒரு 6 மந்த்ஸா எனக்கு நான் அந்த குளிச்சுட்டு அப்படி நிமிரும் போது அந்த குறுக்குல திடீர்னு ஒரு வலி வந்துச்சுது. பனி வந்த பிறகு சரின்ட்டு அப்புறம் போய் படுத்திருந்தேன், ராத்திரி படுத்துட்டு எந்திரிக்கும் போது என்னால எந்திரிக்கவே முடியல. அப்புறம் ஒரு டேப்லெட் ஒண்ணு 0 டால் P போட்டேன், அது அப்புறம் எந்திரிக்க முடிஞ்சிச்சு, திரும்ப முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப வந்து எப்படின்னா நான் எந்திரிச்சு நின்றுட்டேன்னா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமான வலி, ஒரு விறுவிறுவிறு இருந்தது. இந்த பெருங்கால் பிடிக்கும்ல அது மாதிரி விறுவிறுவிறு இருந்தது. அப்புறம் அந்த முட்டுக்கு கீழே ஒரு பின்பகுதி சதை இருக்கு பாருங்க, அந்த இடத்துலயும் ரொம்ப பெயின், அந்த பட்டக்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துலயும் பயங்கரமா பெயின். அது வந்து என்னால இப்ப நடக்க கஷ்டமா இருக்குது, அப்புறம் உட்கார கஷ்டமா இருக்குது. ஆமா, அதான் என்னன்னு தெரியல. அது அதாவது நீங்க ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்தப்ப யூஸ்வலா டெய்ல் போன் சொல்லுவாங்க, காக்ஸிக்ஸ். அது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த சாக்ரம் காக்ஸிக்ஸ்ங்கிற சொல்ல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நகரக்கூடிய தன்மை உடையது கிடையாது, அது அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி அந்த இடுப்பெலும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரிதான், ஒரு கூட மாதிரி ஃபார்ம் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த இது இருக்கு. ஸோ அது கீழே விழுகிறப்ப அது சின்ன ஒரு மூக்கு நுனி மாதிரி இருக்கும், அது லைட்டாக கீறி இருக்கலாம். உங்க மருத்துவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறப்ப அது வந்து சரியாயிடும். அதில் மோஸ்ட் ப்ராப்ளி என்ன கஷ்டம், அது உடஞ்சிருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்கார முடியாது, ஒரு குஷன் இல்லாமல் எந்த இடத்துலையும் உங்களால் உட்கார முடியாது. ஸோ உட்காந்தா உள்ள என்னமோ கீழேருந்து அந்த புட்டத்தில் வந்து யாரோ ஊசி வச்சு உங்களுக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும். அப்போ அந்த காக்ஸிஜியல் அந்த சின்ன மைல் ஹேர்லைன் ஃப்ராக்சர் உங்களுக்கு வந்து ஹீல் ஆகிருக்கும், சரியாயிருக்கும். ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாதது என்ன விஷயமா இருக்கும்னா அதுக்கு மேலே இந்த சாக்ரம்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கோணமாக ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு மேலே இந்த இடுப்பெலும்பு லம்பார். ஸோ அந்த இடத்துல மேபி அந்த டிஸ்க் வந்து பல்ஜாய் இருக்கிறத விட இந்த இது பண்ணுறப்ப அது லைட்டாக அந்த அலைன்மெண்ட் அந்த வரிசை வந்து ஒரு கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தெரியாது, தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்னாடி தள்ளி தள்ளி வந்திருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு அந்த மாதிரி எந்திரிக்கிறப்ப டக்குங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே வந்திருக்கப்ப அதோட இது வந்து உங்களுக்கு அந்த அதோட பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த இடுப்பு கீழே வலி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடையின் பின்பகுதியில் வந்து வலி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் வரைக்கும் வலி இருக்குது, பாதத்தில் வந்து ஊசி நூல் போல் குத்துது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த L5-S1 அதில் வந்து டிஸ்க் பல்ஜோ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நீங்கள் படுக்க வேண்டியது முக்கியமாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுக்கு வலிகள் ஏற்படுதுன்னா நீங்கள் படுக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி பெட்டில் படுக்கிறதா இருந்ததுன்னா பள்ளம் மேடு இருக்கிற மாதிரி பெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அதாவது பெட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய ரெக்ஸின் பெட் அந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க, அதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து இது பண்ணுங்கள். நம்ம படுக்கிறப்ப எந்த இடம் அதிகமாக வெயிட், இப்போ இடுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் உள்ளது பண்ணுற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அந்த வெயிட் இல்லாத பகுதிகள் மேலெலும்பி அது மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தன்மையுள்ள பெட்டில் வந்து படுங்க. படுப்பதற்கு அந்த
தலையணை வந்து ரொம்ப உயரமாக வச்சுக்காதீங்க. தூக்கம் வரும் வரை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே மல்லாந்துட்டு முதுகு அந்த முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சுக்கிட்டு இடுப்பிலிருந்து கால்களை கொஞ்சம் வி ஷேப்பாக வச்சு பாதத்தை இப்படி ஊனி தூக்கம் வரும் வரை அந்த மாதிரி படுங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வந்த பிறகு நம்ம எப்படி படுப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி படுத்தாலே ஓரளவுக்கு மேனேஜ் வந்து பண்ணலாம். ரொம்ப வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து அதிகமாகாது. இருந்தாலும் வர்ம சிகிச்சையும் உள்ள மருந்துகளும் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்ன என்ன காரணம்னா, அந்த மலக்குடல் அந்த கடைசி பகுதியில் மலம் வந்து ரொம்ப அதிகமாக தேங்கி நின்றுச்சு, முழுவதுமாக அந்த கழிவுகள் வெளியே வரலைன்னா அது பின்னாடி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்போ உங்களுக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ மலச்சிக்கல் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 தடவைக்கு கம்மியாக மலம் கழியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே இது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அது சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்வியும் தெளிவாக புரியும், அதே போல் அவங்க சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு தெளிவாக வரும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே ஃபைன் மா. இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு? 58 மேடம். ஓகே மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்ன? வணக்கம் மா. எனக்கு தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துட்டிருக்கேன் மேடம். ஓகே மா. அப்புறம் பிரஷருக்கு மாத்திரை எடுத்துறேன். ஓகே. ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணதுல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 106 அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த லிபிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு முன்னாடி நீங்கள் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எதுவும் போட்டுட்ருக்கீங்களா? இல்லை மேடம், இல்லை மேடம். ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வேல்யூஸுமே ஓரளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அதிகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்டிஎல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். பட் எல்டிஎல் அப்படிங்கிறது வந்து அது கொலஸ்ட்ரால் கிடையாது. எல்டிஎல்ங்கிறது வந்து ஒரு புரதம். ஹெச்டிஎல் அப்படிங்கிறதும் ஒரு புரதம். அது ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், இது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். ஸோ ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்லேருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய், உடம்பு மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை பிளட்டில் எடுத்துகிட்டு போய் கல்லீரலில் வந்து அதை மறுசீராய்வு பண்ணி ஸோ வெளியே கொண்டு வர வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த புரதத்தோடு இங்கே வந்து வேலை. இதில் எல்டிஎல் வந்து ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரத்த குழாய் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ரத்த குழாயில் வந்து ஏதோ ஒரு காரணங்களால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் பிபிக்கு மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ ஒரு பிபி அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, மைல்டாக அந்த இரத்த நாளங்களில் வந்து ஒரு சின்ன விரிசல் மாதிரி விடும். ஸோ விரிசல் மாதிரி விடுறப்ப அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் வந்து லீக் ஆகிறக்கூடிய தன்மை மாதிரி ஏற்படும். ஸோ அந்த நேரத்தில் ஒரு இடத்துல லீக் ஆச்சுன்னு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல சிமெண்ட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பூசுவோம். ஸோ அதே மாதிரி தன்மை ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த எல்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ப்ரோட்டீன் இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். அந்த இடத்துல இரத்த நாளம் வெடிக்காமையோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் என்ன ஒரு விஷயம், இது அதிகமாக படியுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடலில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ், அதாவது இரத்த நாளங்களில் டேமேஜ் அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எல்டிஎல் கெட்டது விஷயம் இல்லை, பட் அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த எல்டிஎல் நமக்கு குறையிறப்ப ஓகே, நம்ம இரத்த நாளங்கள் தாபிதம் அடைவது குறையுது அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிபிட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரிஸ்க் ரேஷியோ பார்ப்பாங்க, கொரோனரி ரேஷியோ அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்டிஎல் பார் ஹெச்டிஎல் அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. அது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு மேலே மிகக்கூடாது. ஸோ 5 கீழே இருந்ததுன்னா அது நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய டயட் வந்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம எடுக்கக்கூடிய இந்த பாதாம் இந்த மாதிரி நல்ல வந்து ஒரு விஷயம், அதாவது நல்ல ஒரு கொழுப்புகள், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறத தவிர்க்கப்பட்டு
அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செரிமானமாகி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஹெச்டி அந்த எல்டிஎல் அப்படிங்கிறது வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது செரிக்கத்தக்கதுக்கு ரொம்ப கம்மியான செய்கைத்திறனுடைய ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த மாதிரி விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா, இன்று நாம் எடுக்கக்கூடிய ஈவன் ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரீஃபைண்ட் ஆயில் கிடையவே கிடையாது. அது என்ன அப்படின்னா, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயின் அதில் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா போனது சத்து தான் போச்சு, பட் உடம்புக்கு தேவையில்லாத மினரல் ஆயில்ஸ் அதில் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை வந்து எடுப்பதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். உங்கள் பிபியை வந்து நார்மலாக வச்சுருக்கணும். நார்மலாக வச்சுருக்கணுங்கிறதுனா மாத்திரைகள் போட்டு நார்மலாக வச்சுருக்கணும் இல்லை, பிபி ஏறுவதற்கு என்ன காரணம், உங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் மருத்துவர்கிட்ட சொல்லி நீங்கள் பாருங்கள், ஓகே அது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது சரி பண்ண என்ன விஷயம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் இல்லையா, மன அழுத்தம் இருக்கா, அதை சரி பண்ண என்ன விஷயம், அதை பொறுத்து தான் இந்த எல்டிஎல். ஸோ எல்டிஎல் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி உணவு முறை மைதா இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் இரத்த நாளங்களுக்கு டேமேஜ் ஏற்படக்கூடாது. டேமேஜ் ஏற்படக்கூடாதுன்னா பிபியை நார்மலாக வச்சுருக்கணும். நம்ம ரத்தத்தோட அந்த அடர்த்தி தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணாலே நார்மலாகும். ஸோ செயற்கையான உணவு முறையை தவிருங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மன அழுத்தத்துக்குரிய காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, காரணிகள் இருந்ததுன்னா அதை தவிர்த்துடுங்க. இதை மூணு மெயின்டைன் பண்ணாலே அந்த எல்டிஎல் நார்மலாகிடும். இப்போ 106ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, பட் அது நமக்கு ஒரு அலாம் தான். அதை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இன்னமும் வந்து பிபியும் நார்மலாகும், இறுதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராது. நன்றிமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். என் பேர் ராதாகிருஷ்ணன், நான் ஈரோட்லேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே ராதாகிருஷ்ணன், இது யாருக்கான கேள்வி? எனக்கும் அம்மாக்கும் ரெண்டு பேருக்கான கேள்வி. ஓகே ஃபைன் சார், உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 32. ஓகே, வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வயசு 32 ஆச்சு சார். நெஞ்சரிச்சல் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இருக்கு. ஓகே. அது வந்து முன்ன வந்து மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை அந்த மாதிரி தான் நெஞ்சரிச்சல் வரும். ஓகே. அப்ப சும்மா அந்த மாதிரி டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்குவேன். ஓகே. இப்ப உனக்கு இந்த லாஸ்ட் 1 மந்த் எனக்கு கண்டினியூஸா வந்து நெஞ்சரிச்சல் இருந்துட்டே இருக்கு. ஓகே. நான் ஏதாவது பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 12:00 பக்கம் நெஞ்சரிச்சல் ஆகுது, மறுபடியும் நைட் தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு 2-3 அந்த டைம்ல வந்து நெஞ்சரிச்சல், அதாவது அப்படியே வயிற்றுல இருந்து நம்மளுக்கு அந்த ஆசிட் மாதிரி வர்றது நல்லாவே தெரியுது எனக்கு. ஓகே. அப்புறம் குமிஞ்சாலுமே எனக்கு அந்த வயிற்றுல இருந்து வர்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே. ஓகே சார், உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர், அந்த மாதிரி இல்ல. ஆனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், ரொம்ப எல்லாம் பண்ணல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் நானு. ஓகே. இந்த நெஞ்சரிச்சல் தொடர்ந்து இருக்கு, மருத்துவர்கிட்ட முறையா போய் பாத்தீங்களா? நான் பார்த்தேன், ஆனா அவங்க அப்பத்திக்கு டேப்லெட் கொடுப்பாங்க, எனக்கு அந்த டைம்ல கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியுமே இந்த இஷ்யூ வருது. எண்டோஸ்கோபி அந்த மாதிரி எதுவும் போட்டு பார்க்கல? இல்ல, ஒன்னும் எதுவும் பார்க்கல. இது ENT இஷ்யூவா இல்ல எப்படின்னு தெரியல எனக்கு. அதாவது ENTக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. வேற நீங்க அடிக்கடி டயர்ட்னஸ் ஆகுதா, படிகள் ஏறுறப்ப ரொம்ப மூச்சு வாங்குதா, அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது வருதா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல? இல்ல. ஓகே. மலச்சிக்கல் எல்லாம் கிடையாது? இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகே சார், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா GERDன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கு, கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா அந்த ஏன்னா இப்போ வந்து மலக்குடல் அந்த எண்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனாலையோ, இல்லை செரிமானம் பசிச்சு நம்ம பல பேர் வந்து சாப்பிட்றது கிடையாது, இல்லை பசி எடுக்கும் நேரம் முறிதாக வந்து சாப்பிட்றது கிடையாது, இரவு நேரம் வந்து ரொம்ப லேட்டாக வந்து உணவு எடுத்துக்கிறது, உணவு வந்து உணவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஒர்க் இருக்கனால பகல் காலையில் இந்த மதியம் அப்போல்லாம் அவ்வளோ சரியாக நம்ம வந்து உணவு வந்து எடுத்துக்கிறது கிடையாது. இரவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசியாகவோ ஆயிலாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா அந்த உணவு நம்ம எடுக்கிறப்ப வந்து அது செரிமானம் முழுமையாக ஆகாது. ஸோ இந்த நாட்பட்ட இந்த செரிமானம் இப்படியே சரியாக இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்றுக்கு மேலே உணவு குழாய்க்கு நடுவில் ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாப் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும். இந்த உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் வந்து கொஞ்சம் தளர்வடைய ஆரம்பிக்கும். ஸோ தளர்ந்து போகிறப்ப இந்த மார்பு பகுதிக்கும் இந்த வயிற்று பகுதியும் பிரிக்கிறப்ப ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், அதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கம்பிடண்ட்டாக பொருந்தும் அளவு இந்த டியூப் இல்லாதப்ப கீழே லைட்டாக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இறங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பாதியாக பார்ஷியல் டைஜஸ்ட் ஆன அந்த ஆசிடோடு சேர்ந்த ஒரு விஷயம் மேலே எதிர்கழிக்கும். ஸோ அதுதான் எதிர்கழித்து சில சமயம் தொண்டை வரையும் வரும். முன்னாடி உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12:00 மதியம் வந்து 12 மணி, இரவு 2-3 ஓ கிளாக். ஸோ இது ரெண்டு விஷயத்துலையும் இருக்கும்,
கார்டியா கம்ப்ளைண்ட்ஸ்லும் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலையும் இந்த நேரத்தில் தான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சல் வலிகள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த 2-3 o'clock அந்த நேரத்துலையும் எரிச்சல் வலிகள் வந்து வரும். ஸோ இது இப்போ தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் 2 வருட காலமாக திருப்பி இந்த மாதிரியே இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உணவு விஷயத்தை வந்து சரி பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி காலையில் நல்லா பிரிஸ்காக வாக்கிங் போங்க. காலையில் எந்திரித்தவுடன் வந்து என்ன பண்ணுங்கள், நீராகாரம் எடுங்க. நீராகாரம் நீங்கள் எடுக்கிறப்ப என்னன்னா அந்த உள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணவு குழாய் தளர்ந்து இருக்குது, அது கொஞ்சம் அந்த புண்கள் வந்து ஆறும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன நினைக்கிறது அப்படின்னா ஈவன் மூலிகை சார்ந்த சிரப் டானிக் கேஸ்ட்ரிக் சிரப் கூட குடிக்கிறப்ப இந்த ஓம உப்பு புதினா உப்பு இது மாதிரி இருக்கிறது குடிக்க நினைக்கிறோம். ஏன்னா அது குடித்த உடனே உள்ளே போய் வந்து ஒரு மாதிரி ஒரு குளிர்ச்சி தன்மை தருது, நமக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் குறையுது, இல்லை வேறு ஏதாவது எரோஷன் குறையுது. பட் அங்கே அந்த விஷயம் நம்ம யோசிக்கவே கூடாது. இப்போ வெளியில் எப்படி நமக்கு ஒரு புண்கள் இருக்குது அதில் சலம் வச்சிருக்கு அப்படின்னா நம்ம அது மேலேயே மருந்து வச்சு எங்கேயாவது கட்டுவோமா, கட்ட மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், ஏதாவது பீட்டாடினோ இல்லை சர்ஜிக்கல் ஸ்பிரிட் வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மருந்து வைப்போம். ஸோ அதை க்ளீன் பண்ணி இது வைக்கிறப்ப ஒரு ஒரு நமக்கு என்ன சொல்லுவோம், ஒரு எரிச்சல் வரும். அதே மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள், உள்ளே எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படியே நமக்கு குளிர்ச்சி தன்மை இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த புண்களில் இருக்க அந்த சலங்களை வெளியே எடுத்து, கழிவுகளை வெளியே எடுத்து மலம் வழியாக வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் துவர்ப்புத்தன்மையுடைய மருந்துகளை உள்ளே எடுக்கிறப்ப அது ஹீலிங் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை நான் சொல்கிறத ஒரு 15 days ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். 15 days அப்புறம் எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள். இரவு வந்து பார்த்திங்கன்னா திரிபலா வந்து சூரணம் கஷாயமாகவோ மாத்திரையாகவோ டெய்லி இரவு எடுங்க. இல்லை காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவுக்கு பிறகு திரிபலா ஜூசஸ் கிடைக்கும், திரிபலா கஷாயங்கள் வந்து கிடைக்குது. அது ஒரு 30 ml 30 ml உணவு உண்ட பிறகு எப்படி குடிக்கணும்னா அப்படியே கொஞ்சம் சப்பி சப்பி வந்து குடிக்கணும். ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. காலையில் நீராகாரம் வந்து எடுத்துக்கோங்க. காலையிலிருந்து மதியம் வரைக்கும் எப்பெல்லாம் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வருதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீராகாரம் உப்பு சேர்த்து வந்து குடிங்க. இரண்டு வேளைங்கிறது காலையும் மதியமும் உணவு உண்பதற்கு முன்னாடி இனிப்பான பழங்களை வந்து எடுத்துக்கோங்க. காரம் எடுக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்லை. காரம் பட்டால் தான் புண் வந்து ஆறும். ஸோ ஆனால் அந்த காரம் வந்து நற்பயனை தரக்கூடிய காரமாக இருக்கணும். அதற்கு முக்கியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு. ஸோ மிளகு படப்பட அங்கே காரம் ஆறும். இந்த பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாய் தூள் அது வேண்டாம். மாலை நேரங்களில் மல்லி இருக்குது பார்த்தீங்களா, தனியா அதோட கஷாயம் கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து கஷாயம் எடுத்து ஈவினிங் வந்து எடுத்துக்கோங்க. இரவு உணவு தான் ரொம்ப முக்கியம். இரவு உணவு வந்து முடிந்த அளவு சமைத்த உணவுகளாக இல்லாமல் பழங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் இந்த மாதிரி சிகப்பு அவள் இந்த மாதிரி கொஞ்சம் நீரில் ஊற வச்சு கொஞ்சம் பனவெல்லம் அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்தாலே உங்களுக்கு அந்த 15 days கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். நான் சொன்னதை 15 days ஃபாலோ பண்ணுங்கள். புளிப்பான உணவுகளை எடுத்துக்காதீங்க. ஈவன் இட்லி தோசை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்மெண்டேஷனான ஒரு விஷயம்தான். இட்லி அரைச்சி அந்த மறுநாள் காலையில் எடுத்துக்கலாம், அது நல்ல ஒரு உணவு தான். ஒன்ஸ் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாய்சன் தான். ஸோ சகோதரி 15 நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு கால் பண்ணுங்க. நன்றி. நன்றி கால் பண்ணதுக்கு சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் நஸ்ரீன் மேம், நான் விழுப்புரம்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன். மை என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு தான் மேம் நான் கேட்கணும். அவரோட வயசுமா? என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 32 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே ஃபைன். வணக்கம் நஸ்ரீ. வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த லெஃப்ட் சைட் அந்த கை வந்து அடிக்கடி மறுத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க மேம். ஓகே. அது இல்லாம அந்த ஷோல்டருக்கு கீழே வந்து பேக் சைட்ல பின்னாடி ஷோல்டருக்கு கீழே வந்து லைட்டா பெயின் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இங்க உள்ள டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். கன்சல்ட் பண்ணும் போது அவங்க ரொம்ப டிரைவ் பண்றாங்க, அதனால அந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து இது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல மேம், அடிக்கடி அந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஆனா இப்போதான் கொஞ்ச நாளா அந்த மாதிரி அடிக்கடி கை மறுத்து போகுது. ஒரு தடவை மட்டும் அவங்களுக்கு காலும் அந்த மாதிரி மறுத்து போச்சு மேம். இடது கால். ஆமாங்க மேம். ஓகே, அதே மாதிரி தான். ஓகே ஓகே. அதாவது என்னன்னா மேம், நீங்க சொல்லக்கூடியது தெளிவா தெரியுது. அதாவது கழுத்து சர்விக்கல்லையும் டிஸ்க் பல்ஜ் இருக்கு, லம்பார்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜோ இல்லை ஏதோ ஒரு விஷயம், வெர்டிப்ரால ஏதோ பிரச்சனைகள் வந்து இருக்கு. இவர் ரொம்ப நாளாக பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு, ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நமக்கு மேஜராக வந்து அங்கே ரொம்ப பல்ஜ் ஆகிறப்பையோ இல்லை நரம்புகள் கம்ப்ரெஷன் ஆகிறப்பையோ நமக்கு தெரியும்.
இப்போ கூட வந்து நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மைல்டு கம்ப்ளைண்ட்ஸ் தான், மரத்து போகுறதான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பெயின் இருந்திருக்கும் லைட்டா, அடுத்து மரத்து போதல் வந்து வரும், அடிக்கடி மரத்து போதல், சில சமயம் குத்துற வலிகள் வரும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல்கள் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்விக்கல் இதோட தான். இப்ப நீங்க கைக்கு மரத்து போறதுக்கும் காரணம் அந்த சர்விக்கல்லோட அந்த எட்டு நரம்புகள் வரும், பேரா வரும். ஸோ அதில் லெஃப்ட் சைடு வரக்கூடியது நசுங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த முதுகுக்கு அந்த ஷோல்டர் பிளேடுக்கு மேலேயும் கொஞ்சம் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல்கள் வலி வரும். ஏன்னா இந்த நரம்புகள் கைக்கும் போகும், மார்பு பகுதி முன்னாடி மேல் பகுதியும் முதுகு பகுதியில் வந்து அந்த மார்பு பகுதிக்கு பின்னாடி மேல் பகுதியும் அந்த நரம்புகள் போகும். ஸோ அதனால தான் இந்த எரிச்சல் இருக்குது. ஸோ இன்டர்னலாகவும் மெடிசன் எடுக்கணும், கண்டிப்பாக வந்து வரும சிகிச்சை பண்ணணும். தூங்குறப்ப கண்டிப்பாக உயரமான தலையணை வந்து வைத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் லெஃப்ட் சைடு மட்டும் ரொம்ப கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா, அவர் உட்காந்து வேலை செய்யும் பொழுது எல்லா வெயிட் பியரிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் போடலாம். சில பேருக்கு பைக் ஓட்டுற ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் பியரிங் ஒரு சைடாக இருக்கப்ப அந்த சைடு மட்டும் கம்ப்ரெஷன் இருக்கும். ஏன்னா இங்கே ரெண்டு சைடுமே நரம்புகள் போகும். எந்த சைடு நம்ம ரொம்ப வெயிட் பியரிங் போகிறோமோ அந்த சைடு கொஞ்சம் லேட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் பூங்கற்பூரம் போட்டுட்டு இந்த கழுத்து பகுதிக்கு கரெக்டாக அந்த காதுகள் இருக்குது பார்த்தீங்களா, காதுக்கு பின்னாடி அந்த குழிகள் இருக்குல்ல, அந்த பின் குழியிலேருந்து அப்படி கொஞ்சம் எண்ணெயை தடை விட்டு கழுத்துக்கு இந்த ரெண்டு சைட்லேயும் தடை விட்டு முதுகில் அந்த மேல் இருந்து கீழே வரைக்கும் அந்த குழிகள் மாதிரி குழி மாதிரி ஒரு கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் தடவி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி மார்பு பகுதி மேல் முன்னாடி இந்த ரெண்டு சைடுமே தடவுங்க. தடவுறப்ப இப்படி தான் தடவணும், கம்ப்ரெஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டு சைடு தடவுங்க, முதுகு சைடும் தடவுங்க, இந்த கைகள்லையும் தடவுங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் தடவிட்டு வாங்க. இப்போ தான் மைல்டு கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இதுலேயே சரியாயிரும். இனிமேல் அவரை கவனிச்சுக்க சொல்லுங்கள். என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பக்கம் தான் கம்ப்ரெஸ் ஆகுது, பெரிய ஒரு ஏன்னா வலது பக்கம் தான் மோஸ்ட் ப்ராப்ளி கம்ப்ரெஷன் ஆகும். ஏன்னா ஒரு டெய்லரிங் பண்ணுறவங்களோ எந்த ஒரு வேலை செய்கிறவங்களோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த லெஃப்ட் கம்ப்ரெஷனுங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த பைக்கை வந்து சரியான பொசிஷனில் ஓட்டாத ஆண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ரெஷன் வந்து அதிகமாக வரும். ஸோ அவர் அந்த ஓட்டும் நிலையை வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நேராக ஓட்ட சொன்னாலே ஃபர்தராக வந்து ரொம்ப கம்ப்ரெஷனை தவிர்த்துடலாமா. நன்றி, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டியாக இல்லைம்மா, கொஞ்சம் நிதானமாக பேசலாம். இது யாருக்கான கேள்வி? எனக்கு, எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? 61. ஓகே, 51மா, உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தெளிவா உங்களோட கேள்வியை கேக்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்க இங்க பாண்டிச்சேரில இருந்து கால் பண்றோம் மேம். ஓகேமா, எனக்கு வயசு வந்து 51ங்க மேம். சரிங்கமா, எனக்கு இப்ப ஒரு கொஞ்சம் வருஷமா ஒரு 3 இயர்ஸாவே வஜினா ஃபுல்லா ரொம்ப இச்சிங் மேடம். ஓகே, இச்சிங் வந்துட்டு ஃபுல்லா வந்து உள்ள உள்ள பகுதி ஃபுல்லா எல்லாம் ஒயிட்டாவே ஆயிடுச்சு, ஸ்பேஸ் ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சு, ஃபுல்லா கலரே ஸ்டிச்சிங் ஆயிடுச்சு. இல்ல, வெஜினா ஃபுல்லா ஒயிட் ஆச்சு. ஆமா, இச்சிங் இருக்கு, ஒயிட் ஆயிடுச்சு, ஃபுல்லா ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஓகே. ஒரு 3 இயர்ஸ் நான் டிஜிஓ டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். ஓகே, அவங்க வந்து இங்க ஸ்கின் டாக்டர் பாருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகே, திருப்பி ரெண்டு தடவை சென்னையில மலர் ஹாஸ்பிட்டல் இங்க பாண்டிச்சேரி காமிச்சு மேடம் ஸ்கின் டாக்டர். அவங்க வந்து வெறும் டேப்லெட் கொஞ்சம் கொடுத்துட்டு தடவுறதுக்கு ஸ்கின் மாரி கொடுத்தா ஆனா எதுவுமே சரியா போடணும். இந்த காரணம் சொல்ல முடியாது. இல்லம்மா, என்ன காரணம் சொன்னாங்க? இல்ல காரணம் அதுதான் மேடம், எனக்கு காரணமே சொல்ல முடியாது. வேற காமிக்கமே வந்து ஸ்கிரீன் தருவாங்க, அதை போடுங்க இதை போடுங்க, அவ்வளவுதான், ஒரு 10 டேஸ் டேப்லெட் அவ்வளவு சொன்னாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்க மேடம். எனக்கு அதுக்கப்புறம் கடுப்பாயிடுச்சு, போவே இல்லை மேடம், நின்றுட்டு மேடம். ஓகே, ரொம்ப திரும்பி மறுபடியும் எனக்கு எங்க போய் காமிக்கிறது, தோல் மருத்துவர் வேற அவங்க ஆனா சொன்ன ஸ்கின் டாக்டர் தான் சொன்னாங்க. ஓகே, எதுவுமே ஒரு இதோ சொல்ல முடியாது, வெறும் போயிட்டு வீட்டு வா, போயிட்டு வீட்டு வா, 10 நாள் கழிச்சு வா, ஒரு மாசம் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு 0 எதனால வந்ததுன்னு கேக்குறேன், அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்கேயுமே. அம்மா, உங்களுக்கு அந்த ஆயின்மெண்ட் போட்டா அந்த வெள்ளை சுத்தமா போயிட்டு அரிப்பு இல்லாம இருக்கா? இல்ல, அது எப்படின்னா 10 நாளைக்கு இருக்கு, அது எப்ப எல்லாம் அவங்க டாக்டர் சொல்ல மாட்டாங்க. அரிப்பு இருக்கு, ஒரு நாள் தடிச்சு போய் உட்கார முடியல மேடம், எனக்கு சாம உட்கார முடியல, ஒரு எரிச்சல் இருக்கு. அந்த மருந்து போட்டா கொஞ்சம் தேவலம் போல இருக்கு, எனக்கு புண்ணா ஆயிடுது, அப்படியே உட்கார்க்கிற இடம் புண்ணு புண்ணா ஆயிடுது எனக்கு. சுகர் இருக்கா? சுகர் இல்ல மேடம், முந்தானதான் செக் பண்ணுவது, சுகர் இல்ல மேடம் எனக்கு. எது யூரின்ல பாத்தீங்களா? யூரின் இல்ல, பிளட் டெஸ்ட்ல பார்த்தேன் மேடம். பிளட் டெஸ்ட்ல பார்த்தப்ப எவ்வளவு இருந்தது?
நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க உங்க இதுல லேப்ல. யூரின்ல செக் பண்ணீங்களா? யூரின் செக் பண்ண சொல்ல மேடம், மேடமே வந்து டோல் டாக்டர் எனக்கு வந்து நீங்க பிளட்ல போட்டு பாத்துப்பாங்க அப்படின்னாங்க. ஓகே, என்ன காரணங்கள் இருக்கும் சொல்றேமா, தொடர்ந்து கேளுங்க. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்புல அரிப்பு ஏற்படுவதற்கும் ஒரு மாதிரி வெண்மையாக படலம் ஏற்படுவதற்கும் பல காரணங்கள் இருக்கு. பட் இந்த சகோதரி இந்த 51 வயதுல என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலாக டயபெட்டிக் வந்து ஒரு காரணமாக இருக்கும். பட் அந்த சகோதரி வந்து இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஆயின்மெண்ட் போட்டால் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு குறையுது, அரிப்பும் குறையுது, அந்த வெண்படலமும் குறையுது, ஆனால் திருப்பி ஆயின்மெண்ட்டை விட்ட பிறகு திருப்பி வருது அப்படின்னா, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று நோய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது இருக்கலாம். ஸோ நீங்கள் யூரின் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா அதில் பாக்டீரியா, நைட்ரேட், இல்லைன்னா ஈஸ்ட், இல்லை எபிதீலியல் செல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், ஓகே இந்த மாதிரி இது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ஏன்னா அவங்க வந்து அந்த சகோதரி வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ மெனோபாஸ் ஆகக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி பெண்களுக்கு அங்கே வறட்சி ஏற்படும். ஸோ வறட்சி ஏற்படுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரிப்பு ஏற்படும், அது ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு வெண்படலம் ஏற்படுதுன்னா என்ன காரணம்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து சுரப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, அங்கே வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஈரப்பதம் இருக்கிறனால அந்த பாக்டீரியாவோ பூஞ்சையோ இது வளருவதற்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள பிஐடின்னு சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கூபகாரையில் ஏதாவது தாபிதங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதற்கும் சம்மந்தம் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆசன வாய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது இப்போ அமீபியாசிஸோ வேறு ஏதாவது குடல் அலர்ச்சி நோய் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா, நம்ம வாஷ் பண்ணுறப்ப அந்த கழிவுகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் அந்த பிறப்புறுப்பில் படுறப்ப ஈஸியாக வந்து அந்த பாக்டீரியா வந்து வளர்வதற்கு வந்து ஏதுவாக இருக்கும். அதனால் என்ன காரணங்களால் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அரிப்புகளையும் சரி பண்ணிடலாம், அந்த வெள்ளைப்படுதலையும் சரி பண்ணிடலாம், அடுத்து இதற்கு முதன்மை காரணமான நோயும் சரி பண்ணிடலாம். அதனால் சகோதரி உங்களுக்கு சுகர் இல்லைன்னு சொல்கிறீங்க, அது நல்ல ஒரு விஷயம்தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, பட் மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃப்ளாஷஸ் வரும், அந்த நேரத்தில் ஒரு வறட்சி வரும், அரிப்பு வரும், ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்படலம் வரவே வராது. ஸோ யூரின் ரொட்டீன் வந்து பாருங்கள், யூரின் ரொட்டீனில் பார்த்துட்டு அதில் பாக்டீரியா, நைட்ரேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சைகள் மேற்கொள்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இதாகிடும். இந்த மாதிரி அடி வயிற்றில் வலி, குத்தல் ஒரு மாதிரி இருக்குது, எப்போயாவது எனக்கு உடம்பு உஷ்ணமாகிற மாதிரி, ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குன்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் இருக்கும். ஸோ அதற்கு தக்க வகையில் ஸ்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அது பார்த்து அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கலாம். இல்லை ஆசன வாயில் ஏதாவது அமீபியாசிஸ் மாதிரி விஷயம் இருக்கா, மலம் வந்து அடிக்கடி வந்து போகுது, மலம் கழிக்கிறப்ப வலிகள் வந்து இருக்குது, மலத்தோட நுரையாட்டம், இளச்சளி, இந்த மாதிரி மலம் வந்து ஒரு வித்தியாசமான வகையில் வந்து உங்களுக்கு தென்படுதா அப்படின்னா அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இது சரியாயிடும். பட் ப்ரொலாங்காக நீங்கள் இந்த மாதிரி ஆயின்மெண்ட் போடுறத விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை வந்து வெந்நீரில் போட்டு டெய்லி வந்து நைட் வாஷ் பண்ணுங்கள், காலையில் ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்பே அது ஒரு இயற்கையான வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக இருக்கும், கெமிக்கல் சார்ந்து இல்லாமல் இயற்கையான ஒரு கிருமி நாசினியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதை சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முழு தீர்வு உங்களுக்கு வரும். நன்றி. ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா. தேங்க்யூ டாக்டர். உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம், அதே போல் உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. யூஸ்வலாக வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர்த்து அனைத்து நாட்களும் வந்து அங்கே இருப்போம். ஸோ இதை தவிர்த்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வந்து நான் கன்சல்டேஷன் வந்து போவேன். ஏனைய வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து விசிட் போவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து கோயம்புத்தூரில் வந்து காலை முதல் மாலை வரை வந்து நான் இருப்பேன். ஸோ அருகாமையில் இருக்கவங்க வந்து பார்க்குறவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ வரும்பொழுது உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது சித்த மருத்துவம் தானே டாக்டர், உங்களுக்கு எதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா,
இதற்கு முன்னாடி என்ன உங்களுக்கு மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தது? நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நாடி பரிசோதனை, உங்கள் உடல்நிலை, அதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இருந்தாலும் நம்ம நாடி சொன்னாலும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஒரு பொதுவான ஒரு ரெஃபரன்ஸ் வேணும், ஒரு மீடியம் வேணும். ஸோ அந்த மாதிரி மீடியம் தான் இப்பொழுது நவீன வந்து மருத்துவத்தில் இருக்கக்கூடிய, நவீன மருத்துவம்னு சொல்ல முடியாது, நவீன விஞ்ஞானத்தில் இந்த வரக்கூடிய இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, பின்னாடி இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். நாளை மறுநாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து கன்சல்டேஷன் இருக்கும். மாலை வந்து ஒரு 4 மணி முதல் 8 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கருமண்டபத்தில் நமது ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து கன்சல்டேஷன் பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக இது கொரோனா பீரியடுங்கனால ஒரு கேப் வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக எல்லாரையும் நம்ம ஒரேடியாக வந்து அமர வைத்து பார்க்க முடியாது. ஸோ ஒரு கேப் இருக்கணும். அதனால் வேணும் அப்படிங்கிறவ அப்பாயின்மெண்ட்டாக அந்த டைமை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எந்த சிக்கல்களையும் வந்து தவிர்த்திடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் கோகுலுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க கோகுல்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன் சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு. உங்க வயசு சார்? எனக்கு 20ங்க வயசு. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர், எனக்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி 4 டேஸா வந்து பாத்ரூம் போல ஒரு வயிறு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, பாத்ரூமே வரல. அப்புறம் வந்து டாக்டர் கிட்ட போனா அவங்க மெடிசன் மாதிரி தந்தாங்க. அப்போ எனக்கு வரல, நான் வந்து ரொம்ப வயிறு உப்புனமா இருந்துச்சு எனக்கு. அப்ப வந்து பேபி மாத்திரை போட்டேன், பேபி மாத்திரை போட்டேன்னா ஃபுல்லா போயிடுச்சு எனக்கு. ஆனா ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப தாகம் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப ஒரு தாகம், ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப தாகம் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 3 வீக்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சு எனக்கு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு. என்னங்க கண்டிப்பா? என்ன காரணம் அப்படிங்கறத பாத்துக்கணும். இந்த பேதி மருந்து எப்படி நீங்க எடுத்தீங்க, யாரோட வழிகாட்டுதலின் பேர்ல நீங்க எடுத்தீங்க? இது வந்து எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு, அதனால அப்பா சொன்ன, அம்மா சொன்னாங்க சாப்பிட்டேன். என்ன பேதி மருந்து எடுத்தீங்க? அது பேர் தெரியலங்க, நான் கல்குமா எங்களோட இதுகிட்ட தான் வாங்கினேன். எங்க கடைகள்ல, நாட்டு மருந்து கடையில வாங்கினீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்பல்லோ மெடிக்கல்ல வாங்கினேன். அப்பல்லோ மெடிக்கல்ல பேதி மருந்து. ஓகேம்மா, அதாவது நீங்க நவீன அலோபதி மெடிசன் எடுத்தீங்க அப்படிதானே? ஆமா. ஓகே, யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன மருந்துகளில் பேதி மருந்து அப்படிங்கிறது வந்து ஒரு ரேரான விஷயம். மைல்டாக வந்து லாக்ஸேட்டிவ் அந்த மாதிரி தான் இருக்கும். பர்கேட்டிவ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பர்கேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் தான் அதிகமாக இருக்கும். அது கூட நம்மளே கடைகளில் போய் வாங்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு உடல், வாத உடல், பித்த உடல், கப உடல்னு இருக்கும், அதற்கு எட்ராப்பில் இருக்கும். அதே மாதிரி பர்கேட்டிவ்னு எடுத்தோம் அப்படின்னா முறையாக எடுத்தால் கூட பர்கேட்டிவ் பண்ணுறப்ப அந்த மோஷன் போகிறப்ப கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ டீஹைட்ரேஷனை நம்ம பேலன்ஸ், டீஹைட்ரேட் பண்ணுறப்ப உடலில் இருக்க அந்த சால்ட்டு, எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் போகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ண ஒரு தடவை நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் அருந்திடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குடிக்கிற வெந்நீர் வந்து பார்த்திங்கன்னா கேன் வாட்டராக குடிக்கக்கூடாது. நார்மலாக நல்ல ஒரு குழாய் தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து குடிக்கிறப்ப என்னென்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆனதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், டீஹைட்ரேஷன் ஆகாது. அடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆச்சு உங்களுக்கு, அதனால வந்து ஓகே ட்ரிப்ஸ் போட்டாங்க, இன்னமும் தொடர்ந்து அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு நெஞ்சு டைட்னஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து மெட்டபாலிசம் அதிகமாகுது, ஒரு மிஷின் அதிகமாக ஓடுறப்ப அப்போ சூடு அதிகமாக ஏற்படுது. அந்த சூடு ஏற்படுறதுனால உங்களோட அந்த மலக்குடல் எண்டில் ஒரு வறட்சி ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ உங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களில் ஒரு 85% பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு தான் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறை ஏதாவது சீராக இல்லாமல் இருக்கும், அவங்க அவ்வளோவா நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு வந்து சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துட்டு எடுத்துக்கோங்க. இரவு தூக்கம் முழுமையாக இருக்கான்னு பாருங்கள். இரவு தூக்கம் முழுமையாக இல்லை, இல்லை லேட் நைட் தூங்குறீங்கன்னா அதை தவிர்க்க பாருங்கள். இதை மூணு பேலன்ஸ் பண்ணாலே நல்லாயிடும். ஸோ திரிபலாச்சூரணம் கஷாயம் வந்து டெய்லி இரவு எடுத்துக்கோங்க. அது மாதிரி பழங்கள் எடுத்துக்கோங்க, நார்ச்சத்துள்ள பழங்கள் எடுத்துக்கோங்க. அத்தி இருக்குது பார்த்தீங்களா, உலர்ந்த அத்தி, கருப்பு உலர்ந்த திராட்சை,
கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 15 கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 2 அத்திப்பழம் இரவு ஊற வைத்து மறுநாள் காலையில அதை நல்லா அரைச்சிட்டு குடிங்க. பட் மோஸ்ட் ப்ராப்ளி தைராய்டால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இதை எடுக்கிறது அவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் கிடையாது. நீங்க மருத்துவரோட ஆலோசனை பேர்ல தான் எடுக்கணும். இல்ல மேடம் எனக்கு தைராய்டுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இதை தாராளமா எடுத்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிக்கல் ஹெல்த் பை ஃபார் யூ ஆல்.